Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about pregnancy and our body changes. So, if you have changes, you can see that warning symptoms of pregnancy and problems create. So, what are the symptoms we will talk about? So, if you have the first day, you will consult the doctor at the right time. Medical treatments are helpful. So, that's why this video. So, now, video. First time நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படினா வந்து மறக்காம subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி all கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நான் எப்பலாம் வந்து वीडियोस அப்லோட் பண்ணாலோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்க என்னோட वीडियोस வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் So, pregnancy is light and உடம்பு சரியில்லாமல் health issues எல்லாம் வந்து வரது வந்து common தான் சோ இருந்தாலும் வந்து நான் இப்ப சொல்ல போற சில சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படினா pregnancy வந்து சரியா நடக்கல pregnancy ல வந்து ஏதாவது வந்து சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படினு வந்து அர்த்தம் சோ ஒரு சில சிம்டம்ஸ் வந்து pregnancy ல எப்ப வேணாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்ல எது சரி இல்ல அப்படினு வந்து நமக்கு தெரியாது சோ இப்ப நான் சொல்ல போற சிம்டம்ஸ் வந்து pregnancy ல எப்ப வேணாலும் வந்து வரும் சோ அந்த symptoms So first என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அதிகமாக வந்து வாமிட் வந்துட்டே இருக்குது. சோ அந்த மாதிரி வந்து கேப் இல்லாம கண்டினியூஸா உங்களுக்கு ரொம்ப வாமிட் வந்துட்டே இருந்துச்சு அப்படினா அது வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்கு. சோ அதனால வந்து நீங்க வாமிட் ரொம்ப பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா வந்து கண்டிப்பா வந்து நீங்க டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே வந்து நல்லது. சோ செகண்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெஜினல் ப்ளீடிங். வெஜினல் ப்ளீடிங் அதாவது வந்து பிரெக்னன்சில நமக்கு வந்து ப்ளீடிங் இருந்துச்சு அப்படினா ஏதாவது கண்டிப்பா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால வந்து நீங்க டியிலே பண்ணாம கண்டிப்பா வந்து உடனே வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே வந்து நல்லது சோ थर्ड ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெஜினல் டிஸ்சார்ஜ் சோ வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து அன்யூஷுவலா ரொம்ப அதிகமா இருந்தது அப்படினா அதாவது நமக்கு வந்து வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து எந்த மாதிரி வேணாலும் வந்து இருக்கலாம் சோ பிரெக்னன்சில வந்து ஒயிட்ல வந்து இருக்கலாம் இல்ல வந்து yellow கலர்ல இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது கலர்ல கூட வந்து இருக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து டிஃபரண்ட் கலர்ஸ்ல அன்யூஷுவலா இருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கற அந்த டைம்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து டாக்டர் கன்சல்ட் பண்றது ரொம்பவே வந்து நல்லது சோ फोर्थ ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து தலைவலிக்கிறது அப்புறம் வந்து தலை சுத்தல் அப்புறம் பிரெக்னன்சில வந்து கண்டினியூஸா வந்து உங்களுக்கு weight gain ஆகாம weight loss ஆயிட்டே இருக்குது அண்ட் நம்ம உங்க பாடி टेंपरेचर வந்து ரொம்ப வந்து சூடாவோ இல்ல வந்து ரொம்ப chillனு இருக்குது அதாவது fever வந்தானா ரொம்ப ஹாட்டா இருக்குது இல்ல நார்மல் டேஸ்ல வந்து ரொம்ப பாடி வந்து ரொம்ப chillனு இருக்குது இந்த மாதிரி வந்து feel இருந்தது அப்படினா அது problem தான் சோ நீங்க கண்டிப்பா வந்து அந்த டைம்ல டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணனும் சோ நெக்ஸ்ட் யூரின் போகும்போது அந்த பிளேஸ்ல வந்து பெயின் இருக்குது இல்லனா வந்து எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் வந்து ஒரு பேட் சிம்டம்ஸ் தான் சோ நெக்ஸ்ட் மூச்சு விட முடியாம வந்து தலை சுத்தல் அப்புறம் வந்து வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது உங்களோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலோ இல்ல சப்போஸ் வந்து எங்காச்சும் தெரியாம நீங்க ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துட்டீங்களோ இல்ல ரொம்ப எமோஷனல் டிப்ரஷனா வந்து உங்களோட ডেইলি ரூட்டீன் அதாவது ডেইলি செஞ்சிட்டு இருக்கிற வேலை கூட செய்ய முடியாம ரொம்ப எமோஷனல் டிப்ரஸ்டா இருக்கீங்க அப்படினாலோ நீங்க கண்டிப்பா வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே வந்து நல்லது சோ இந்த மாதிரி இருந்தது அப்படினா அது உங்களுக்கும் ப்ராப்ளம் உங்க வயித்துல வளர குழந்தைக்கும் வந்து ரொம்பவே வந்து अफेக்ட் பண்ணும் சோ அதனால தான் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படினா நீங்க கண்டிப்பா வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணனும் அப்படினு வந்து சொல்றேன் சோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போற சிம்டம்ஸ் வந்து பிரெக்னன்சியோட 20 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து இருக்கும் சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து அதிகமா ஒரு சைடு வந்து ஸ்டமக் பெயின் இருக்குது அதாவது வயித்து வலி வந்து ஒரு பக்கமா இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து தோள்பட்டை நுனியில வந்து பெயின் இருக்குது அப்புறம் இழுத்து பிடிச்ச மாதிரி வந்து ரொம்ப சிவியரான அடிவயித்து வலி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒருவேளை வந்து மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி இல்லைனா வந்து அது எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ டாக்டர்ஸ் தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நீங்க வந்து டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆனீங்க அப்படின்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும் ஸோ அப்போதான் ஏர்லியராக போனோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி அப்போவே வந்து நமக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்து அதை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ் வந்து ப்ரெக்னன்சியோட 20 வீக்ஸ்க்கு அப்புறமா வரும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வையில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஸோ உங்களோட கண் பார்வை வந்து கொஞ்சம் மங்களா அந்த ஃப்ளாஷ் அடித்த மாதிரி வந்து தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உடனே வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ அதுக்கப்புறமா சடனாக வந்து உங்கள் கை காலெல்லாம் இல்லை ஃபேஸ்லெல்லாம் வந்து வீங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்து எந்த இடத்துலையுமே வந்து உங்கள் பாடி பார்ட்டில் வீங்கக்கூடாது அதுவும்
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வீங்கக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது கை கால் தோல்லெல்லாம் வந்து அதிகமாக வந்து அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னாலோ, கால் ரொம்ப வீங்கிட்டு ரொம்ப வலி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலோ, வயிற்றுக்குள்ளே குழந்தையோட மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலோ, இல்லை பேபியோட மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபீல் இருந்ததுனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு சிம்டம்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸில் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலோ, உடனே வந்து நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்பர் மெடிக்கேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வந்து நம்ம இமீடியட்டாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களாலேயும் உங்கள் குழந்தையோட ஹெல்த்தையும் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு, ஸோ அன்யூஷுவலாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.